இந்த வீடு பார்த்தீங்கன்னா அபினேஷ் ரோடு நீதாம்பூரில் அமைஞ்சிருக்கு. நியர்பை கதிர் காலேஜ் பக்கத்தில் வரும். இந்த வீடு 4 செண்டில் அமைஞ்சிருக்கு. 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை பெரியா கார் பார்க்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ரெண்டு 3 கார் நிறுத்திக்கலாம். ஹால் வந்து 16x16 அளவில் கொடுத்துருக்கு. பூஜை ரூம் ஒன்று கொடுத்துருக்கு. டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா நியர்பை 10x8 அளவில் வரும். கிச்சன் பார்த்திங்கன்னா 10x11 அளவில் கொடுத்துருக்காங்க, மாடல் பண்ணியிருக்குது. அப்புறம் இந்த பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த பில்டிங்கோட பில்டப் ஏரியா. கீழே வந்து ஒரு 10x16 அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் வேறு கொடுத்துருக்கு. அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அப்படியே இன்னர் ஸ்டேர்கேஸ் மேலே வந்து எகெயின் ஒரு லிவிங் ரூம் 16x16 அளவில் கொடுத்துருக்கு. அப்புறம் இன்னொரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கு, அதுவும் 10x16 அளவில் கொடுத்துருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூம். இப்படியே வெளியே வந்தோம்னா எகெயின் இன்னொரு பெட்ரூம் 3rd பெட்ரூம் வந்து அதுவும் 10x16 அளவில் கொடுத்துருக்கு, அதுவும் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா அவினாஷ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் வரும். நல்ல ரெசிடென்சி ஏரியா, டிடிபி ஃப்ளாட்டு தான். வெளியே வந்தோம்னா அப்படியே ஒரு நல்ல பெரிய பால்கனி ஒன்று கொடுத்துருக்கு, நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் பால்கனி. மேலே வந்து ஒரு மினி கார்டன் மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீட்டில் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வீட்டில் படிக்கட்டு பார்த்திங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கார் பார்க்கிங் ஸ்பேசிஸாக இருக்கும். எகெயின் அதில் சம்பு பார்த்திங்கன்னா 10-12,000 லிட்டர் பிடிக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. அதை முன்னாடி கார் பார்க்கிங் கீழேயே வந்து சோக் பிட்டும் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் வெளியே தான் போடுவாங்க, இந்த வீட்டில் உள்ளேயே போட்டிருக்குது.